எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நம்ம இந்தியா குடியரசு பெற்றது. ஸோ அதன்படி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி 26ல 75வது குடியரசு தினமானது கொண்டாடப்படுகிறது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டு குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விக்ஷித் பாரத் அண்ட் பாரத், லோக் தந்திராக்கி மாத்ருகா. ஸோ இந்த வருஷம் கொண்டாடப்படக்கூடிய 75வது குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் அண்ட் பாரத், லோக் தந்திராக்கி மாத்ருகா. ஸோ நம்ம இந்தியா எப்போ குடியரசு பெற்றது அப்படின்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி. ஸோ அதன்படி இந்த வருஷம் 75வது குடியரசு தினமானது கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் அண்ட் பாரத், லோக் தந்திராக்கி மாத்ருகா. அதாவது விக்ஷித் பாரத் மற்றும் இந்தியா ஜனநாயகத்தின் தாய். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி குடியரசு தின விழாவின் போது பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் சேர்ந்த தலைவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்பாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதன்படி இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் குடியரசு தின விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார் அப்படின்னா, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோசித்தர். ஸோ நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கக வேளாண்மையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு தான் ஆண்டுதோறும் இந்த நம்மாழ்வார் விருது வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது கோசித்தர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, நம்மாழ்வார் விருது. ஸோ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்க்கு வந்து தனி நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்படுது. ஸோ கடந்த 2-3 வருஷமாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டு வருது. ஸோ அப்படி தாக்கல் செய்யப்பட்ட இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தான் அங்கக வேளாண்மையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு 3 பேருக்கு வந்து இந்த நம்மாழ்வார் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அங்கக வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறது தான் அங்கக வேளாண்மை. அதுக்காக இயற்கை வேளாண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இயற்கை வேளாண்மையும் அங்கக வேளாண்மையும் வேறு வேறு. இயற்கை வேளாண்மை அப்படின்னா நம்மகிட்ட கிடைக்கிற உரங்கள், அதாவது நம்மளே உற்பத்தி செய்யக்கூடிய உரங்களை பயன்படுத்தி நம்ம விவசாயம் செய்கிறது தான் இயற்கை வேளாண்மை. அங்கக வேளாண்மை அப்படின்னா ஸ்டோரில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அந்த இயற்கை உரங்களை பயன்படுத்துறது தான் அங்கக வேளாண்மை. ஸோ அங்கக வேளாண்மையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு தான் இந்த நம்மாழ்வார் விருதானது தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 3 பேருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த கோ சித்தர் அவர்களுக்கு. ஸோ இவருக்கு பரிசு தொகையாக 2.50 லட்சம், அதாவது 2.5 லட்சம் வழங்கப்பட இருக்கு. அடுத்து இரண்டாம் பரிசு யாருக்குன்னா, கே வே பழனிசாமி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. மூன்றாம் பரிசு கு எழிலன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைவரும். ஸோ இலக்கிய மாமணி விருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருது. 2023ஆம் ஆண்டுக்கான விருது 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யார்னா, ஞா மாணிக்கவாசகன், பேராசிரியர் சு சண்முகசுந்தரம், கவிஞர் இலக்கியா நடராசன். அவங்க இலக்கிய மாமணி விருது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 பேருக்கு இலக்கிய மாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 2023ஆம் ஆண்டுக்கான விருது 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கான விருது 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போது கலைஞர் 100ஆண்டு விழாவை ஒட்டி இன்னும் 3 பேருக்கு, கூடுதலாக 3 பேருக்கு இலக்கிய மாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக 9 பேருக்கு இலக்கிய மாமணி விருது இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதில் 2023ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது வந்து ஞா மாணிக்கவாசகன், பேராசிரியர் சு சண்முகசுந்தரம், கவிஞர் இலக்கியா நடராசன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது வந்து அரங்க ராமலிங்கம், கோமா கோதண்டம், சூரியகாந்தன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சொன்னோம் இல்லையா, கலைஞருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி கூடுதலாக 3 பேருக்கு இலக்கிய மாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது யார் யார் அப்படின்னா, மணி அர்ஜுனன், அர திருவிடம், கா பூரணச்சந்திரன். ஸோ இந்த இலக்கிய மாமணி விருது பெறக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை வழங்கப்படுகிறது. 4வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 பேர். ஸோ பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னா பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் வந்து பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் பத்ம விபூஷன் விருது அப்படிங்கிறது நம்ம இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய 2வது மிக உயரிய விருது. ஸோ இந்த வருஷம் இந்த பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பத்மா அவார்ட்ஸ் 2024.
ஸோ கவனிங்க, பத்ம விருதுகள் இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் இப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் பத்ம விபூஷன் விருது பார்த்திங்கன்னா 5 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க, பத்ம பூஷன் விருது வந்து 17 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க, பத்மஸ்ரீ விருது 110 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பத்ம விபூஷன் விருது, இது வந்து நம்ம இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய 2வது மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 5 பேருக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 5 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கன்னா எம் வெங்கையா நாயுடு அவர்கள், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு. பழம்பெரும் நடிகை, நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க இவங்க, வைஜெயந்தி மாலா. அடுத்து தெலுங்கு நடிகரான சிரஞ்சீவி, சென்னையை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞரான பத்மா சுப்பிரமணியம், பீகாரை சேர்ந்த மறைந்த சமூக ஆர்வலரான பிந்தேஸ்வர் பதக், இவங்க 5 பேருக்கு தான் பத்ம விபூஷன் விருது இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த பத்ம விருதுகள் நம்ம தமிழகத்தை சேர்ந்து எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 7 பேர், ரொம்ப முக்கியமானது, 7 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் பத்ம விபூஷன் விருது, 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவங்க யார் யார் அப்படின்னா வைஜெயந்தி மாலா பாலி, பத்மா சுப்பிரமணியம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலைத்துறையில் சிறப்பான பங்களிப்புக்காக இந்த பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பத்ம பூஷன், இது வந்து நம்ம இந்திய குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய 3வது உயரிய விருது. நம்ம தமிழகத்தை சேர்ந்த விஜயகாந்த் அவர்களுக்கு கலைத்துறையில் சிறப்பான பங்களிப்பு ஆற்றியமைக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது யார் யாருக்கு தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து எம் பத்திரப்பன், இவருக்கு வந்து கலைக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜோஸ்னா சின்னப்பா, இவங்க வந்து நம்ம தமிழகத்தின் ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை. இலக்கியம் மற்றும் கல்வியில் சிறந்த பங்களிப்பு ஆற்றியதுக்காக ஜோ டி க்ரூஸ் என்பவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. மருத்துவத்துக்காக ஜி நாச்சியார் என்பவருக்கும், கலைக்காக சேஷம்பட்டி டி சிவலிங்கம் என்பவருக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் பத்மஸ்ரீ விருது பெறக்கூடிய எம் பத்திரப்பன் அவர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா வள்ளி கும்மி நடன கலைஞர், வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகன் மற்றும் வள்ளியோட கதைகளை வந்து நடனம் மற்றும் இசைக்கலந்து பரப்பியமைக்காக இவருக்கு வந்து இந்த பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2019 கலைமாமணி விருதம் வழங்கியிருக்கார். இவர் வந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களுக்கான கேள்வி, சமீபத்தில் 2024 பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 5வது கேள்வி, ஆசியாவின் எத்தனையாவது பெரிய காபி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3வது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது காபி உற்பத்தி செய்கிறது அதை ஏற்றுமதி செய்கிறதுல ஆசியாவிலே 3வது பெரிய நாடாக நம்ம இந்தியா இருக்குது. கவனிங்க, நம்ம ஆசிய கண்டத்திலே 3வது பெரிய காபி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடாக நம்ம இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரேபிகா மற்றும் ரோபஸ்டா வகை காபி கொட்டைகளானது உற்பத்தி செய்யப்படுது. அரேபிகா அப்படிங்கிறது கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கும், ரோபஸ்டா அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பு சுவையாக இருக்கும். அடுத்து நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி காபி உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்தலையா, அதில் முக்கிய சந்தைகளாக இந்தியா காபி ஏற்றுமதி செய்வதற்கான முக்கிய சந்தைகளாக எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா இத்தாலி, ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜெர்மனி, துருக்கி. இப்போ எதுக்காக இந்த காபி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பற்றி பார்க்குறோன்னா, கடந்த ஆண்டு 2023 இந்தியாவுடைய காபி ஏற்றுமதி அப்படிங்கிறது 3.77 லட்சம் டன்னாக சரிவு கண்டிருக்கு. ஸோ 2022 ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு இந்தியாவுடைய காபி ஏற்றுமதி அப்படிங்கிறது 5.4% குறைஞ்சிருக்கு. ஸோ ரோபஸ்டா வகை காபி ஏற்றுமதியில் ஏற்பட்ட சரிவு தான் இந்த மொத்த சரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. 6வது கேள்வி, ஜீவன் ரக்ஷா பதக்கங்கள் 2023 எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 31 பேர். ஸோ ஜீவன் ரக்ஷா பதக்கங்கள் அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒருத்தர் ஆபத்தில் இருக்காருன்னா அவருடைய உயிரை காப்பாற்றியவங்களுக்கு தான் இந்த ஜீவன் ரக்ஷா பதக்கமானது வழங்கப்படுது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, அதாவது 2023 இந்த விருது பார்த்திங்கன்னா 31 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜீவன் ரக்ஷா பதக்கங்கள் 2023. ஸோ குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா 31 பேருக்கு இந்த ஜீவன் ரக்ஷா பதக்கங்கள் வழங்குவது குறித்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த 31 பேரில் 2 பேர் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க. அந்த 2 பேர் யார் யார்னா மீரா மைக்கேல், எஸ் விஜயகுமார் ஆகியோர். 7வது கேள்வி, கீர்த்தி சக்ரா மற்றும் சௌரிய சக்ரா விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இராணுவத்தில் வீரதீர செயல்கள் புரிந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இராணுவத்தில், இந்திய இராணுவத்தில் வீரதீர செயல் புரிகிறவங்களுக்கு இந்த கீர்த்தி சக்ரா மற்றும் சௌரிய சக்ரா விருதுகளானது வழங்கப்படுது. கவனிங்க, இப்போது குடியரசு தினம், இந்த ஆண்டு குடியரசு தினத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து கீர்த்தி சக்ரா மற்றும் சௌரிய சக்ரா உள்ளிட்ட 80 விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த கீர்த்தி சக்ரா சௌரிய சக்ரா விருதுகள் அப்படிங்கிறது இராணுவத்தில் வீரதீர செயல்கள் புரிகிறவங்களுக்கு வழங்கப்படுது. இந்த வருஷம் 6 பேருக்கு கீர்த்தி சக்ரா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு.
சன்ஷ்மான் சிங், ஹவில்தார் அப்துல் மஜீத், வீரர் பவன்குமார் உள்ளிட்ட 6 பேருக்கு கீர்த்தி சக்ரா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. 16 பேருக்கு சௌரிய சக்ரா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஷார்ட் நியூஸ். ஸோ வங்கிகள் மூலமாக டிஜிட்டல் கரன்சி அதாவது எண்ம நாணயத்தை சில்லறை சந்தையில் அறிமுகப்படுத்துவதற்கான சோதனை திட்டம் கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி 9 வங்கிகளை தேர்வு செஞ்சிருக்கு. அந்த 9 வங்கிகளில் பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி, பரோடா வங்கி, இந்திய யூனியன் வங்கி, HDFC வங்கி, ICICI வங்கியும் இருக்குது. அடுத்து தகைசால் பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம். தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறை தலைவரான லலிதா லட்சுமி, கமாண்டன்ட் ராஜசேகர், உதவி ஆய்வாளர் ராயப்பன் ஆகியோருக்கு தகைசால் பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐஜிக்கள் லோகநாதன், நரேந்திரன் நாயர், ரூபேஷ் மீனா உள்ளிட்ட 21 பேருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் மெச்சத்தக்க பணிக்கான பதக்கத்தை அறிவிச்சிருக்கு. ரிவிஷன். முதல் கேள்வி, 2024 ஆண்டுக்கான குடியரசு தினத்திற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விக்ஷித் பாரத் அண்ட் பாரத், லோக் தந்திராக்கி மாத்ருகா. இரண்டாவது கேள்வி, 2024 ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோ சித்தர். மூன்றாவது கேள்வி, 2023 ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைவரும். நான்காவது கேள்வி, 2024 பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 பேர். ஐந்தாவது கேள்வி, ஆசியாவின் எத்தனையாவது பெரிய காபி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3வது. ஆறாவது கேள்வி, ஜீவன் ரக்ஷா பதக்கங்கள் 2023 எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 31 பேர். ஏழாவது கேள்வி, கீர்த்தி சக்ரா மற்றும் சௌரிய சக்ரா விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இராணுவத்தில் வீரதீர செயல்கள் புரிந்தோருக்கு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.